செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக மட்டம் அச்சிறுபாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட வார்டு 4 பழத்தோட்டம் காந்தி நகர் விஸ்தரிப்பு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் சுமார் 200 நலிவடைந்த குடும்பத்தினர்களுக்கு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி தலைமையில் அச்சிறுபாக்கம் பேரூராட்சி திமுக செயலாளர் எஸ் உசேன் முன்னிலையில் அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கொரோனா தடுப்பு ஊரடங்கு உத்தரவினால் கடும் பாதிப்பில் உள்ளதை அறிந்த திமுக நிர்வாகிகள் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் வீட்டிஆர்வி எழிலரசன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் எஸ் எம் ஜியாவுதீன், மாவட்ட பிரதிநிதி ஏ ஆர் ஏழுமலை, பேரூராட்சி முன்னாள் தலைவர் கே பட்டாபி, ஒன்றிய துணைச் செயலாளர் கோகுலம் ரமேஷ், முன்னாள் கவுன்சிலர் கண்ணன், கிளை செயலாளர் எஸ் மஸ்தான் ஜோதி, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தமின் உள்ளிட்ட சில திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அச்சிறுபாக்கம் பேரூராட்சி இளைஞர் அணி அமைப்பாளர் சிவசங்கரன், பார்த்திபன் ஆச்சாரி, கௌரி மனோகரி உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஆட்சியில் இல்லாவிட்டாலும் இதுபோன்ற ஊரடங்கு காலத்தில் மக்களின் நலனுக்காக திமுகவும் அதன் நிர்வாகிகளும் எங்களை கைவிடவில்லை என அச்சிறுபாக்கம் காந்திநகர் பகுதி மக்கள் நிகழ்ச்சியோடு பாராட்டினர். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.